எக்ஸலண்ட். சாஃப்ட் ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இதுதான் எங்களுடைய சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய நேம். ஸோ எங்களுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்குது. எங்கள் கம்பெனியினுடைய ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1991 எங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து டெவலப்மெண்ட் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லீடிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைடர், மோர் தென் 100 டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய சிஸ்டத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி நம்ம பண்ணால் அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் எல்லா சாஃப்ட்வேருமே பண்ணியிருக்கோம். ஓகே, எங்களுடைய மிஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்சிங் த பிஸ்னஸ் எஃபிஷியன்சி. எங்களுடைய சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸ் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிஷன். ரெண்டாவது, சாஃப்ட்வேர் கொடுக்கறது மட்டும் இல்லை, ப்ராம்ப்ட் அண்ட் ரிலையபிள் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது எங்களுடைய மிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எங்களை நாங்களே எல்லா டெக்னாலஜியிலையும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கஸ்டமருக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய மிஷன். ஓகே, எங்களுடைய சிஓவை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஸ்டர் சி தட்சிணாமூர்த்தி, அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் த கம்பெனி. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆர்கிடெக்டிங்கில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, சிஸ்டம் அனாலிசிஸ்லாம் பண்ணவாட்டி ரைட்டுங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா இவங்களுடைய இஆர்பி சொல்யூஷன் பக்காவாக இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு மட்டும் இல்லை, இன்னொரு 10 கழித்து இன்னும் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் அதில் வழி இருக்கிற மாதிரி டெக்னிக்கல் ஆர்கிடெக்டிங் பண்ணுறதில் இவர் ஒரு எக்ஸ்பர்ட். 25 மேலே சாஃப்ட்வேர் வந்து டெய்லி ஒரு 10 மணி நேரமாவது சாஃப்ட்வேர் இன்றைக்கி தேதி வரைக்கும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது இல்லாமல் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஐடி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய கம்பெனி, பெரிய என்டர்பிரைஸ் வரைக்கும் எல்லா கம்பெனிகளுக்கும் சொல்யூஷன் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இவருடைய வேலை என்னென்னா டெவலப்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் இவருடைய ஒரு வேலை. ரைட், ஸோ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து 4 பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் கார்பரேட் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ், சிங்கப்பூர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா freelance.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாக more than 500 ப்ராஜெக்ட் வந்து எடுத்து ஆன்லைனில் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 369 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 4.9 out of 5 வாங்கியிருக்கோம் இத்தனை ரிவ்யூவில். ஸோ அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிஸ்ட். இதில் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா 100% ஆன் டைமில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. 100% ஆன் பட்ஜெட். ஒன்ஸ் இதுதான் சார் எங்களுடைய காஸ்ட்னு சொல்லிட்டோம்னா அதில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த காஸ்ட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 46% ஆஃப் கிளையன்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எங்கக்கிட்ட நிறைய ஒர்க்கை கொடுத்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் ஜாப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மீதி 2% பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் சரியில்லை, நம்ம ரெண்டு பேருக்கும் இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் டைம்லேயே என்ன பண்ணுறது அதை டெர்மினேட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி 2% ஆஃப் ஜாப் வந்து போயிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 98% ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம அப்ராட் கிளையன்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, இது எல்லாமே அப்ராட். தட் மீன்ஸ் கம்யூனிகேஷன் நம்ம நல்லா இருக்கணும், அவங்க என்ன எக்ஸாக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியணும், எக்ஸாக்டாக அதே மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணி டெலிவரி கொடுக்கணும். ஸோ இத்தனை வேலையும் நாம் இந்த freelance.com வழியாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் கார்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நோக்கியா, எரிக்சன், மோட்ரோலா அண்ட் பிஎஸ்என்எல், இவங்க 4 மூலமாகவும் நிறைய ஒர்க் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோக்கியாவினுடைய பர்ச்சேஸ் ஆர்டர், இது பார்த்தீங்கன்னா எரிக்சனுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் பாருங்கள், சாஃப்ட்ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். அடுத்தது மோட்டோர்லாவுடைய பர்ச்சேஸ் ஆர்டர், சாஃப்ட்ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் கம்பெனி கூட டைப் பண்ணி நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்டை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டிபி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி மூலமாக நாங்கள் டெவலப்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்டுக்கு மேலே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை பற்றி உலக லெவலில் தெரியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சாகணும். அப்படி முடிக்கல அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ பெனால்ட்டிங்கிறது நம்ம கமிட் பண்ண தொகையை விட ஜாஸ்தியாக கூட சில டைமில் வந்துடும். அப்போது நம்ம கரெக்டான டைமில் முடித்து கொடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் இந்தியாவில் சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி இந்த 4 பிளேஸ்லேயும் தென் ஹைதராபாத் 5 பிளேஸ்லேயும் நிறைய டீமை ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக ஏதோ ஒரு லிங்க் மூலமாக நம்மக்கிட்ட வந்து டைப் பண்ணி பண்ணாங்க. 10 ப்ராஜெக்ட் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக டைமுக்கு முடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கை எடுத்து அனலைஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 100 டிஃப்ரெண்ட் செக்டாருக்கு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கோகுல்ராஜ் டிரான்ஸ்போர்ட்ஸ், இவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லா ஏரியாவுக்கும் பார்சல் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர் மூலமாக எல்லா பிரான்ச்சில் இருக்கிற யூஸரும் ஆப்ரேட் பண்ணி ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பக்காவாக ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தேதி வரைக்கும் பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பெருமாள் ஸ்பின்னிங் மில்லுக்கு பேரோல் பண்ணி கொடுத்துருக்கோம். 1000-க்கணக்கான எம்ப்ளாயீஸினுடைய பேரோல் வந்து இத்தனை நாள் வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஏகேஆர் பார்சல் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஎல்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த எல்லா பிரான்ச்சினுடைய யூசர்ஸுக்கும் ஹைலி எஃபிஷியண்ட்டான ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மஞ்சு குரூப்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மஞ்சு குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ரியல் எஸ்டேட் கம்பெனி, இவங்களுடைய டோட்டல் ஆப்ரேஷனையும் ஆட்டோமேட் பண்ணி நம்ம ஈஆர்பி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஆன் டைம் டெலிவரி. சார் இந்த 3 மாதத்தில் கொடுக்குறோன்னா 3 மாதத்தில் கொடுப்போம், அவ்வளோதான். ஆன் பட்ஜெட் கம்ப்ளீஷன் முக்கியமான ஒரு விஷயம். சார் இவ்வளோ அமௌண்ட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் சரி அந்த பட்ஜெட்டில் ஸ்டிக் ஆன் பண்ணி தான் நாங்கள் வேலையை பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா கிளையண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் முடிச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹை ப்ரிசிஷன் அண்ட் கஸ்டமர் கான்ஃபிகரபிள். கிளையண்ட்டு என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்கு ஒரு படி மேலே தான் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். அது கம்மியாக டெவலப்மெண்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கும், அந்த ஃபீச்சரை வந்து கஸ்டமர்ஸே கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஹேண்ட்லிங் பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் செட்டி. பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஹரியானா, ராஜஸ்தான், யூபி ஈஸ்ட், யூபி வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், சண்டிகர், ஷிம்லா. ஸோ இந்த எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி சண்டிகரில் வந்து பில்லிங் சென்டர் இருந்தது. ஸோ அப்போ அங்கே என்ன அப்படின்னா எங்கேருந்து யாருக்கு ஒரு மொபைல் கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாலும் எப்போ அவர் கால் பேசிட்டு கட் பண்ணுறாரோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 ரெக்கார்டு போய் விழும். அந்த 2 ரெக்கார்டும் என்கிரிப்ட் ஆகி விழும். ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ரீப்ராசஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். இது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்னுடைய மொபைலை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ஒரு ஃபோன் வந்து த்ரெட்டனிங் கால் வந்திருக்கலாம், அப்போ அந்த கால் யாருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இன்டர்நேஷ்னல் கால் போயிட்டுருக்கு, அது வந்து யாருக்கு போகுது, ஜம்மு காஷ்மீர்லேருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கு கால் போகுதா அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு தேவை. அப்போது ஒரு நாளைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வந்து அந்த மாதிரி விழும். அத்தனை ரெக்கார்டையும் ஸ்டோர் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை பிஎஸ்என்எல்னுடைய கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்லேருந்து அவங்க குவரி போடுவாங்க, இந்த மொபைல் நம்பருக்கு என்னென்ன கால் வந்திருக்கு, இந்த சிம் நம்பர்லேருந்து என்னென்ன கால் போயிருக்கு, இந்த இமி நம்பர் வந்து எங்கேயாவது கால் ஆயிருக்கா, இந்த மாதிரி அவங்க என்ட்ரி போட்டாங்கன்னா
ஜஸ்ட் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எல்லா ரெக்கார்டையும் அனலைஸ் பண்ணி அவங்க குறிப்பிட்ட டைம்குள்ளார ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா நோக்கியாவுடைய அவங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்துட்டு இது கூகுள் மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ச் என்ஜினாக இருக்குதுன்னு பாராட்டியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி எங்களுடைய டீம் கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்டிமைசிங் எஸ்கியூஎல் ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் ஒர்க் ஆகும் அந்தளவுக்கு ஆப்டிமைசேஷன் நாங்கள் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓரியன்ட் டிசைன் நம்ம பண்ணுவோம். டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்பரே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிகிட்டே போவார். அதனால் மேக்ஸிமம் ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காலகாலத்துக்கும் அதில் எரரே வராது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டெவலப்மெண்ட், ஒரே அப்ளிகேஷனை 10 பேர் நம்ம டெவலப் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளவுட் பேக்கப் உண்டான எல்லா ப்ரொவிஷனும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் அனுப்புறது, இமெயில் அனுப்புறது, வெப் ஏபிஐ, கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, டீம் ஃபவுண்டேஷன் சர்வீஸ், என்கிரிப்டட் யூஆர்எல், பேமெண்ட் கேட்வே இன்டகிரேட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோ பேஸ்டு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தி நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி நெட்ஒர்க்கிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்என்எஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறது, டெடிக்கேட்டட் ஹோஸ்டிங், ஷேர்டு ஹோஸ்டிங் பண்ணுறது. அதே மாதிரி இமெயில் வந்து நம்ம அனுப்புகிற இமெயில் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு வந்து ஸ்பேம் பாக்ஸில் விழுவாமல் கரெக்டாக நம்ம ஜென்யூனாக தான் அனுப்புகிறோம், அது ஏன் ஸ்பேமில் போகணும்? அப்போ அதுக்கு சில கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. ஏடபிள்யூஎஸ் இமெயில் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நெட்ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. சரிங்க சார், இப்போது 4.9 ரேட்டிங் வந்து ஒரு கிளையண்ட்டுன்றது எப்படி நீங்கள் எடுத்தீங்க? இத்தனை கிளையண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுத்து 4.9 ரேட்டிங் எடுத்துருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பக்கா சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி, இது ஆயில் இண்டஸ்ட்ரி, இது வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, இது லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி பார்க்கவே மாட்டோம். சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி. அது என்னென்னா எவ்ரி திங் இஸ் ஏ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு சில இன்புட் போகுது, அதிலிருந்து நமக்கு ஒரு அவுட்புட் வருது, அதை பேஸ் பண்ணி நிறைய ரிப்போர்ட் அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம். இது சிம்பிள் ப்ராசஸ். இதே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கும். எப்படின்னா ஒரு இன்புட் ஒரு ப்ராசஸ்க்கு வருது, அதுலேருந்து ஒரு அவுட்புட் வருது, இதிலிருந்து வர அவுட்புட் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு இன்புட்டாக போகுது. அதே சமயத்தில் இந்த ப்ராசஸ் டூவிலேருந்து ஒரு ஃபீட்பேக் ப்ராசஸ் ஒன்றுக்கு போகலாம், அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஒன்று வந்து சில கரெக்டிவ் ஆக்ஷன் பண்ணி அவுட்புட் வந்து ஆட்டோ கரெக்ஷன் பண்ணி ப்ராசஸ் டூவுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி ஃபீட்பேக் பேஸ்டு சிஸ்டம். அப்போ ஒன்று சிம்பிள் ப்ராசஸாக இருக்கும், இல்லைனா ஃபீட்பேக் பேஸ்டு ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எப்படி வேணாலும் கனெக்டிவிட்டி இருக்கலாம். இந்த வியூவில் நாங்கள் பார்க்கும்போது அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி எங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு அப்ளிகேஷனை பக்காவாக டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இது தாங்க சீக்ரெட். இதன் மூலமாக நாங்கள் 100% என்ன கிளையண்ட் எதிர்பார்க்குறவரோ அந்த ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டர் டெய்லர் ஆட்டோமேஷன் யூஸ் கேஸ்னு இருக்குது. ஒரு ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபுல் வியூ எடுக்காமல் என்னென்ன ப்ராசஸ் எங்கே போய் வந்து அது என்ன பண்ண போகுது இது எல்லாம் ஃபுல் வியூ எடுக்காமல் நாங்கள் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 பேர் அதில் வேலை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா பக்காவான சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் யூஸ் கேஸ் பர்ச்சேஸ் ஆயில். இது ஒரு ஆயில் பர்ச்சேஸ் கம்பெனிக்கு உண்டான ஒரு யூஸ் கேஸ். அதனுடைய டோட்டல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி டிசைனிங் பண்ணாமல் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதில்ல, அதுதான் எங்களுடைய சக்ஸஸ்க்கு உண்டான காரணம். எங்களுடைய எல்லா கிளையண்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக இதுக்கு முன்னே இருந்ததை விட ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்களுடைய பக்கா சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் தான். நிறைய பேர் சார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. சார் அதெல்லாம் விடுங்க, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பக்காவான சிஸ்டம் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அது இன்னைக்கு தேதி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மேலும் ஏதாவது விவரங்கள் தேவை அப்படின்னா
850-850-2000 காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக சார் எனக்கு வந்து என்னுடைய கம்பெனியை பக்காவான இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ரைட் சாய்ஸ், கண்டிப்பாக உலக தரத்துக்கு எங்களுடைய ஒர்க் இருக்கும், ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கீங்களோ அதிலிருந்து மினிமம் 20-40% கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் இவால்வ் ஆகிறதும் சரி, டர்ன் ஓவர்லேயும் சரி, ப்ராஃபிட்லேயும் சரி, கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.